வணக்கம். உங்களினுடைய 19வது லெசனுக்கு உங்களை வரவேற்கும் நான், உங்கள் டாக்டர் தர்ஷனன். போன வகுப்பில் என்னுடைய வீடியோ இல்லாமல் ஒரு, அதாவது ஆப்புகளை எப்படி பயன்படுத்துறது, எப்படி அவற்றை இன்ஸ்டால் பண்ணுறது, அதில் என்ன நன்மைகள், அதை பயன்படுத்தி என்னென்ன பயன்களை பெறலாம் என்றதை பற்றி நாங்கள் வாய்ஸ் டூல்ஸ் என்றதை, அப்போ அதை நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஃபோனில் அல்லது ஐபேடில் அல்லது டேப்லெட்டில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்பீங்கள். அப்படி இன்ஸ்டால் பண்ணி இல்லை என்றால், இப்போ இன்ஸ்டால் பண்ணி கொண்டீங்கள் என்றால், உங்களுக்கு தொடர்ந்தும் இதில் படிப்பிக்கிறத செவிமடுக்க உங்களுக்கு இலகுவாக அது விளங்கும். மற்றது இன்றைக்கு இதில் தரப்போகிற பயிற்சிகளை நீங்கள் செய்வதற்கு அந்த ஆப் வாய்ஸ் டூல்ஸ் என்ற, போன வகுப்பில் படிப்பிச்சதை பார்த்தீங்களா தெரியும் அந்த வீடியோவை, அந்த வாய்ஸ் டூல்ஸை இன்ஸ்டால் பண்ணுறதால உங்களுக்கு அது உதவ போகுது. அப்போ இந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியாக விடை சொல்ல வேண்டுமெனில், அந்த வாய்ஸ் டூல்ஸில் பிச்சில் செட் பண்ணிட்டு நீங்கள் அதை, அதாவது நீங்கள் சத்தத்தில் செட் பண்ணக்கூடாது. அதை செட் பண்ணுற போது சத்தத்தில் செட் பண்ணினாலும் அந்த கிராஃப் மேலே கீழே எல்லாம் இறங்கி போய் கொண்டிருக்கும். பிச்சில் செட் பண்ணினாலும் அதே மாதிரி போய்கொண்டிருக்கும். அப்போ உரத்த சத்தம், குறைந்த சத்தம், இதை பற்றி நான் இன்று கேட்கவில்லை. ஸ்ருதியிலே அதிகமான இடைவெளி, பெரிய இடைவெளி இது. அதாவது மியூசிக்கல் இன்டர்வல்ஸை பற்றி நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இன்டர்வல்ஸை பற்றி சொல்கிற போது, நாங்கள் என்னதான் ஸ்வரங்களை படித்தாலும், மற்றவர்கள் எல்லாம் இந்த கிரேட் எக்ஸாமில் சரிகமபதனிச என்று பாடுகிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருந்தாலும், அந்த ஸ்வரங்கள் எல்லாவற்றையும் விட மிகவும் பலம் வாய்ந்தவை, அதாவது சக்தி வாய்ந்தவை. அல்லது ஒரு இசையை இலகுவாக ஆழமாக படிப்பதற்கு, எங்களுடைய இசைத்திறனை நுணுக்கமாக வளர்த்தெடுப்பதற்கு உதவி புரிபவை எதென்று சொன்னால் மியூசிக்கல் இன்டர்வல்ஸ். மியூசிக்கல் நோட்ஸில் எங்களுக்கு இருக்கிற பரிச்சயத்தை விட, ஆளுமையை விட, நாங்கள் மியூசிக்கல் இன்டர்வல்ஸை அறிந்து கொள்வதல், தெரிந்து கொள்தல், அல்லது அந்த மியூசிக்கல் இன்டர்வல்ஸில் இருக்கிற ஆளுமையை வளர்த்து கொள்ளுதலானது ஒரு பாட்டை மிக விரைவிலே சரியாக, மிகச்சரியாக, ஆசிரியருடைய உதவி இன்றியே நாங்களாக கேட்டு அதை பாடுவதற்கும், நாங்களாக கேட்டு அதன் ராகத்தை என்ன ராகம் என்று கண்டுபிடிக்கிறதுக்கும், ஒரு ஆசிரியரின் உதவி இல்லாமலே ஒரு பாடலை கேட்குற போது, ஓ இது சிவரஞ்சனி ராகம், இது வராளி ராகம், இப்படி இது மாயாமாளவ கௌளி ராகத்தில் இந்த பாட்டு அமைந்திருக்குது. அப்போ தனியாக பாட்டில் மட்டுமில்லை, ஒரு ராக ஆலாபனையை ஒருவர் பாடுகின்ற போதும், கற்பனாஸ்வரம் என்று ஸ்வரங்களை பாடுகின்ற போதும் கூட, கேட்ட மாத்திரத்திலே அதனுடைய ராகத்தை, அதில் இருக்கிற ஸ்வர இடைவெளிகளின் மூலம் அதில் இருக்கிற ஸ்வரங்களை துல்லியமாக நீங்கள் கண்டறிவதற்கு இந்த ஸ்வர இடைவெளி பயிற்சி உங்களுக்கு உதவும். அதாவது ஸ்ருதி இடைவெளி பயிற்சி உங்களுக்கு உதவும். ஸ்வர இடைவெளி என்றாலும் ஸ்ருதி இடைவெளி என்றாலும் ஒன்றுதான். அப்போ அது மியூசிக்கல் இன்டர்வல்ஸ் என்று சொன்னோம். அந்த மியூசிக்கல் இன்டர்வல்ஸில் நாங்கள் எங்களோட ஸ்கில்ஸை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அதுதான் நாங்கள் படிக்கிறோம் என்று அர்த்தம். எங்களோட நாலேஜை வளர்க்கிறோம்னா நாங்கள் படிக்கவில்லை, மற்ற ஆக்கள் சொல்கிறதை கேட்டுட்டு மறக்க போகிறோம், எப்படியோ மறக்க போகிறோம் என்று தெரிந்த ஒன்றை நாங்கள் டைமை மினக்கடுத்தி பாடமாக்கி கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம். அதுக்கு உதாரணங்கள் பல சொல்லியிருந்தேன். இப்போ கணநாதா, இதில் கணநாதா என்று அதை நாங்கள் பாடமாக்கினால் அது எங்களுக்கு மறந்து போகும். இருந்தாலும் கணகாவுக்கு நாவுக்கும் இடையில் இருக்கிற இன்டர்வல், கண பேந்து கண்ணா, இப்போ கண்ண இந்த இடைவெளி
கணகாவுக்கு நாவுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு, ஒரு மியூசிக்கல் இன்டர்வல் அது. அந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு மியூசிக்கல் இன்டர்வல் இருக்கு. கணநாதா, இந்த நாதாவுக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்கு. இந்த இடைவெளிகளை நாங்கள் துல்லியமாக மீண்டும் மீண்டும் கவனிக்கும் போதுதான் எங்களுக்கு இசை ஞானம் வளருகின்றது. இசை ஞானம் என்பது இன்னும் சொல்லப்போனால் அதில் லய ஞானம், சுருதி ஞானம் என்ற ரெண்டு பிரிவுகளுக்குள்ள சுருதி ஞானம் வளருகின்றது. அப்போ அந்த சுருதி ஞானம் வளரும்போது எங்களால் ஒரு பாட்டை இன்னராக மட்டும் கண்டுபிடிக்க முடியும், இலகுவாக அந்த பாட்டை ரசிக்க முடியும். அப்போ இப்பையும் ரசிக்கிறேன் தானே பாட்டை கேட்டு, அதை விட அதிகமாக அந்த பாட்டுக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்களை உணர்ந்து ரசிக்க முடியும். இப்போ கடவுளை நாங்கள் கண்ணால் காண்றதில்லை, ஆனால் கடவுள் இல்லை என்று அனுபவம் குறைந்தவர்கள் சொல்வார்கள். அனுபவம் அதிகமாக, அதாவது வாழ்க்கையில் கனகாலம் நாங்கள் துன்பங்களை பட்டு மீண்டு தெளிந்து வர வர கடவுள் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை அதிகரித்து கொண்டு செல்லும். அப்போ ஒரே கோயிலில் நாங்கள் கும்பிடுற பலரை பார்த்தால் கடவுள் நம்பிக்கை குறைந்தவர்கள் ஒருக்க வருவார்கள், எட்டி பார்த்துட்டு தேர் தீர்த்தம் இப்படியான பூங்காவனம் இப்படியான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எல்லோரும் கனவேறு நிறைய வர்ண வர்ண ஜாலங்களுடன் வந்து நிற்கிறதை பார்த்து ரசிக்கும்படியாக அவர்கள் வந்துவிட்டு போவார்கள். அதாவது கோயிலிலே சுவாமி கும்பிடுதல் என்பதை ஒரு அங்கே கும்பிட வருபவர்களை பார்க்கிறது ரசிக்கிறது, ஐஸ் பழம் குடிக்கிறது என்று கச்சான வாங்கி சாப்பிட்றது இப்படியான வேடிக்கைகள் அங்கு நடக்கும். அதை பார்க்கலாம், உண்ணலாம், அவற்றை என்ஜாய் பண்ணலாம் என்று வருவார்கள். இன்னும் கடவுளிலே இன்னும் பக்தி கொஞ்சம் நம்பிக்கை அதாவது அனுபவம் கூடியவர்கள், அனுபவத்துக்கும் வயசுக்கும் கட்டாயம் தொடர்பு இருக்க வேண்டும் என்பதில்லை. ஏனென்றால் அனுபவம் என்றால் என்ன, நாங்கள் எவ்வளோ காலம் வாழ்ந்திருக்கிறோம் என்றதில்லை. இசையிலே அனுபவம் என்றால் என்ன, எவ்வளோ காலம் நாங்கள் இசை கற்றிருக்கிறோம் என்பது அல்ல. இசையை எத்தனை தடவை நாங்கள் பிழைவிட்டு அதிலிருந்து எங்களை நாங்களே திருத்தி கொண்டு, நன்றாக கவனிக்க வேண்டும், எங்களை நாங்களே திருத்தி கொண்டு. ஏன் ஒன்று சொல்லுவார்கள் பழமொழி தமிழிலே, கள்வனாக பார்த்து திருந்தாவிட்டால் போலீஸால் நிச்சயமாக திருத்த முடியாது. அது உண்மை. என்னன்னு சொன்னால் அதே போல தான் கல்வியும், நாங்களாக ஒன்றை செய்ய ஆசைப்பட வேண்டும், அதிலே தவறு இழைக்க வேண்டும். அந்த தவறை இழைச்சதுக்கு பிறகு ஏன் தவறு வந்துச்சு, ஆசிரியர் என்ன சொல்லணும், இந்த இடத்துல பிழை விட்டு விட்டீர்கள், அந்த தவறு ஏன் வந்ததென்று நாங்கள் யோசித்து யோசித்து பார்த்து புரியாட்டி ஆசிரியர்கிட்ட என்ன தவறு நான் விட்டேன் என்று கேட்கலாம். அதை கூட உடனே கேட்கக்கூடாது, நான் என்ன தவறு விட்டேன் என்று என்னை நானே மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். அப்போ அதுக்கு பிறகு ஆசிரியர்கிட்ட கேட்குற போது சரி முடியலைன்ற போது இன்னட மாதிரி தவறு விட்டீர்கள், அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த தவறை அதே மாதிரியான இன்னொரு பயிற்சியை நாங்கள் செய்யும்போது விடாத அளவுக்கு நாங்கள் முன்னேற வேண்டும். இதுதான் கல்வி, இதுதான் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன், அதாவது திறமை சார்ந்த கல்வி, திறமைகளை வளர்க்கும் நோக்கிலான கல்வி. அதைத்தான் உங்களுக்கு இன்டர்நேஷனல் மியூசிக் யூனிவர்சிட்டி வழங்கி கொண்டு தொடர்ந்தும் வருகின்றது. அப்போ இப்படி நாங்கள் ரெண்டு ஒலி இடைவெளிகளை, இசை இடைவெளிகளை கேட்கின்ற போது நாங்கள் இது கூடவா அல்லது இது கூடவா என்றதை பார்ப்போம். ஏன்னா அதை நீங்கள் இப்போ எங்கே பார்க்க போகிறீங்கள், அந்த வாய்ஸ் டூல்ஸ் என்றதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு என்றதை இன்ஸ்டால் பண்ணி வச்சு கொண்டு நான் இப்போ பாடும்போது போன கிளாஸை போல அதுக்கு முந்தின கிளாஸில் எல்லாம் நான் பாடும்போது அந்த கிராஃப் மேலே ஏறி இறங்குறத உங்களுக்கு வாய்ஸ் டூல்ஸ் ஆப்பை நானே இன்ஸ்டால் பண்ணி காட்டினேன். இப்போ
உங்களுக்கே அந்த வாய்ஸ் டூல்ஸ் என்ற ஆப் பரிச்சயம் ஆகிவிட்டதினாலே அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி போட்டு, இன்ஸ்டால் பண்ணி இருந்தால் அதை பாவிக்கலாம். பண்ணாட்டி சின்ன வேலை, ஒரு 4 செகண்ட்ஸ் போதும் அது டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு, சின்ன ஆப். அப்போ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதில் வந்து பிச்சில் செட் பண்ணிட்டு, அதாவது டோனில் இல்லை, டோனில் செட் பண்ணினா அது சும்மா இன்ஸ்டால் பண்ணிட்டு விட்டாலே எதுவும் செய்யாமல் எதையும் செட் பண்ணாமல் அது தானாக போய் அது பிச்சில் தான் நிற்கும். பிச் கூட குறைய செய்கிற கிராஃபில் தான் அது நிற்கும். அப்போ அதில் செய்து போட்டு முதலாவது கேள்வி, இந்த 2 ஸ்ருதி இடைவெளிகளுள் அதிகமானது எது? இனி தான் பாட போகிறேன், ரைட்? அப்போ கேள்வி என்னன்னு நினச்சி வச்சுக்கொண்டு ஒரு ஒன்றை பார்த்தால்தான் எங்களுக்கு அதிலிருந்து விடை தோன்றும். ஏன்னு சொன்னால் பாருங்கள், திருப்பியும் சொல்கிறேன், எப்போவுமே நாங்கள் என்ன எக்ஸாம் செய்தாலும், கணிதமோ அதாவது மேத்ஸோ சயின்ஸோ லாஜிக்கோ எதுவாக இருந்தாலும், கேள்வியை மனசில் வச்சு கொண்டு நாங்கள் விடயத்தை ஒரு பேராகிராஃப் தந்து வந்து அதுக்கு பதில் எழுத சொல்லி, நம்ம அதில் வாசித்து விளங்கினதை எழுத சொல்லி, கேள்வியை முதல் வாசித்து போட்டு கேள்வியை மனசில் வச்சு கொண்டு நாங்கள் அந்த பேராகிராஃபை வாசித்தால்தான் விரைவாக எங்களுக்கு விடை தோன்றும். அப்போ என்ன என்றால், இதில் இருக்கிற யதார்த்தம், இதில் இருக்கிற ஃபிலோசஃபி என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தில் எத்தனையோ விடயங்கள் எங்களோட கவனத்துக்குள்ளே வராமல் தானாக நடந்து கொண்டே இருக்கின்றன. எங்களோட உடம்புக்குள்ள கூட நாங்கள் சாப்பிட்றது மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது, சாப்பிட்றோம்ன்றது. அந்த சாப்பாடு உள்ளுக்கு போய் செமிக்கிறதுல இருந்து அது வெளியே போய் சேர்றதுல இருந்து எல்லாமே எங்களுக்கு உள்ளுக்கு என்ன செய்யுது, என்ன நடக்குதுன்றத ஒரு சயின்டிஸ்ட்ஸ் அதை வந்து உள்ளுக்கு பார்த்துட்டு வெட்டி ஆராய்ஞ்சு போட்டு இன்ன இன்னது தான் உங்களோட உடம்புக்குள்ளே நடக்குதுன்றதை சொல்லியிருக்கிறார்கள், புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். அப்போ உள்ளுக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு சொல்ல தெரியும் பாடமாக்கி. இருந்தாலும் நாங்களாக பார்த்து சொல்ல முடியுமோ? இன்னொருவர் சொல்கிறத, இன்னொரு புத்தகத்தில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்கிறோம். என்னது, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு உள்ளுக்கு போகுது, இறப்பையுக்குள்ள அந்த சல்ஃபூரிக் ஆசிட்டோடு சேர்ந்து அது செமிக்குது. அப்போ ஆசிட் வந்து அதை பிரித்து செமிக்க வைக்குது, ஹார்டான சாப்பாட்டை கூட அது செமிக்க வைக்குது. அதுக்கு பிறகு சக்கை தனியாக போக இந்த குடல் வந்து எங்களோட நல்ல சத்துக்களை, தனக்கு தேவையான சத்துக்களை, அதாவது எங்களோட உடம்புக்கு என்ன தேவையோ அந்த சத்துக்களை. அப்போ எங்களோட உடம்புக்கு இப்போ சுகர் தேவையில்லைன்றா அது அந்த சுகரை அகத்துறிஞ்சாது. எங்களுக்கு மேல் மிச்சமாக எங்களோட உடம்பில் சுகர் இருக்குண்டா, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்களை இருக்கிற சுகரை அது உறிஞ்சாது குடல். அப்போ இந்த விஷயத்தில் டயபெட்டிக்குண்டா என்ன, நாங்கள் இனிப்பு எங்களோட வாய் கேட்காத போது இனிப்பை திணிச்சால், அல்லது எங்களோட வாய் கேட்காத ஒரு ருசி எங்களுக்கு பிடிக்காத, அந்த டேஸ்ட் எங்களுக்கு பிடிக்கல, அந்த சாக்லேட்டை கஷ்டப்பட்டு சாப்பிட்டால் வருவது தான் டயபெட்டிக். மற்றபடி ஒரு எங்களுக்கு பிடித்ததை சுவைச்சு அந்த அளவோடு நிப்பாட்டினா, இதோடு எங்களுக்கு போதும், சுவை முடிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே ஒரு சாட்டுக்கு எந்நேர பாதியை கடிச்சிட்டனே, மிச்ச கண்டோசையும் கடிக்காட்டி அதை வச்சா வீணா போடுமே என்றதுக்காக சாப்பிட்டால் தான் டயபெட்டிக் வரும். அப்போ எங்களோட வாய் எந்த அளவுக்கு இனிப்பை கேட்குதோ அந்த அளவுக்கு கொடுத்து போட்டு நிப்பாட்டிட்டா டயபெட்டிக் வராது. எஸ், ஆனால் அதை பல மருத்துவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இருந்தாலும் விஞ்ஞானம் என்பது மாறிக்கொண்டே இருப்பது. உலகம் தட்டை என்று சொல்லப்பட்ட காலத்தில் உலகம் உருண்டை என்று சொன்னவரை கல்லெறிந்து கொல்ல வேண்டுமென்று அந்த நாட்டு இந்த தண்டனைகளுக்கு பொறுப்பாக இருக்கிற திருச்சபை ஆணையிட்டது. இப்போ உலகம் உருண்டை என்றுதான் நாங்கள் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அப்போ விஞ்ஞானம் என்பது மாறக்கூடியது. இன்றைக்கு உண்மையாக இருந்தது நாளைக்கு முழு பொய்யாக ஆயிடும். அன்றைக்கு எதுக்கு கல்லறிந்து கொன்றார்களோ இன்றைக்கு அதை அவரைத்தான் கொண்டாடுகிறார்கள். பாவம், அவரை உயிரோடு இருக்கும்போது நிம்மதியாக இருக்க விடவில்லை,
இறக்கும்போதும் நல்ல பெயருடன் இறக்க விடவில்லை. அப்போ ஒரு நாட்டுக்கு எதிராக, மதத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு மதத்துக்கு துரோகம் செய்தார். துரோகி என்கின்ற பெயருடன் அந்த பெரிய தத்துவ ஞானி கொல்லப்பட்டார். இன்றைக்கு அவரை போற்றி புகழ்ந்து அவருடைய கண்டுபிடிப்புகளை நாங்கள் பயன்படுத்தி மகிழ்கின்றோம். என்ன இருந்தாலும் அந்த விஞ்ஞானியின் பார்வையில், என்னது அந்த தத்துவ ஞானியின் பார்வையில், அவர் வாழ்க்கையிலே அவரை மற்றவர்கள் அவர் கண்டுபிடித்தங்களுக்கு தந்ததுக்காண்டி பாராட்டவில்லை, வாழ்த்தவில்லை, வாழக்கூட விடவில்லை, கொன்றார்கள். அப்போ விஞ்ஞானம் என்பது இதுதான். இன்றைக்கு எல்லாரும் சரி என்று சொல்வதை ஒருவர் பிழை என்று சொல்வார், அவரை மற்ற எல்லாரும் சேர்ந்து வாழ விடாமல் செய்வார்கள். ஆனால் அவர் இல்லாத காலத்தில் அவர் சொன்னது சரி என்று தெரியும்போது அவற்றை உலகம் மகிழ்ந்து கொண்டாடும். ரைட், இப்போ நாங்கள் திரும்பவும் விட்டிடத்திலிருந்து தொடர்வோம். அப்போ இப்படி எங்களுக்கு தெரியாமல் எத்தனையோ விடயங்கள் எங்களுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கும். எங்களுக்கு தெரிஞ்சு நடக்கிறத தான் நாங்கள் கண்ணால் பார்க்கலாம் அல்லது காதால் கேட்கலாம். கை தட்டினான், இந்த கண்ணால் பார்க்குறோம், சத்தம் கேட்டது அப்போ காதால் கேட்குறோம். இப்படி தெரிந்த விடயங்களை மட்டும் நாங்கள் வைத்து கொண்டு முடிவுக்கு வருகிறோம், அங்கே தான் பிழைக்குது. அப்போ உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, அதில் பலது எங்களோட ஐம்புலன்களுக்கு அதன் கவனத்துக்குள்ளே வருவதில்லை. ரோட்டில் எத்தனையோ பேர் நாங்கள் கார் ஓடி கொண்டு போய்க்கு எதிரில் வந்தோன்றிருப்பினோம். அவர்கள் ஒவ்வொருதற்ற முகத்தையும் நாங்கள் ஞாபகம் வைக்கிறதில்லை. இன்றைக்கு வேலைக்கு போய் வரும் வரைக்கும் எத்தனை பேரை யார் யாரை கடந்து சென்றீர்கள் என்றா, சரி அவன் பேர் தெரியாண்டிலும் அத்தனை பேரையும் கொண்டு ஒரு ரெண்டு நாள் கழித்து உங்களுக்கு காட்டி, இவரை நீங்கள் கடந்து சென்றீர்களா, இவரை நீங்கள் கடந்து சென்றீர்களான்னு கேட்டால், அதில் மிக பலரை நாங்கள் இல்லை, நாங்கள் கடந்து செல்லவே இல்லை, காணவே இல்லை என்று சொல்லுவோம். அப்போ அவர்கள் உண்மையில் கடந்து செல்லவில்லையா, சென்றார்கள், எங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு வந்தார்களா, எதிரிலே கண்ணெதிரிலே வந்தார்கள், ஆனால் எங்களுடைய கவனம் அவர்கள் மேல் செல்லவில்லை, ஆகவே அப்படி நடக்கவில்லை என்று நாங்கள் சொல்கிறோம். இதிலிருந்து என்ன தெரியுதுண்டா, என்ன விஷயம் நடக்குது என்றதில்லை முக்கியம். எங்களை பொறுத்த வரைக்கும் நடப்பவற்றிலே எவற்றை கவனிக்கிறோம், எந்த அளவுக்கு கவனிக்கிறோம் என்றதுதான். அப்போ அதுக்காகத்தான் இந்த பேப்பரில் தருவார்கள், ரெண்டு ஒரே மாதிரியான உருவம், என்னென்ன ஐந்து வித்தியாசங்கள் உள்ளன, என்னென்ன என்று கண்டுபிடியுங்கள். சில பேர் பார்த்த மாத்திரத்திலே அஞ்சை கண்டுபிடிப்பினோம், சில பேர் அஞ்சுக்கு மேலால் ஆறை கண்டுபிடித்து விட்டேன் என்கின்றார்கள். ஆ, க்ராஸ்வேர்ட்ஸில் சில பேர் மூன்றை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு மிச்சத்துக்கு தேடினோம். இதில் என்ன நடக்குது, அங்கே இருக்கிற உருவன் ரெண்டும் ஒன்று தான், மாறே இல்லை. ஆனால் சிலர் ஆறுன்றார்கள் அஞ்சுக்கு பதிலாக, சில பேர் மூண்டோட நின்று மினக்கெடுக்கிறார்கள். இப்போ இது என்ன, இருக்கிற விஷயம் ஒன்றாயினும் நாங்கள் கவனிக்கின்ற அளவிலே ஆழத்திலே தான் கல்வி தங்கியுள்ளது. ஆகவே ஏன் நாங்கள் முதல் கேள்வியை வாசித்து போட்டு பந்திக்கு போக வேணும், ஏனென்றால் அந்த பந்திக்குள்ளே நாங்கள் அந்த எக்ஸாமுக்கு கவனிக்க தேவையில்லாத பல விடயங்களும் இருக்கும். அப்படி தேவையான விஷயம் மட்டும் இருக்கத்தக்கதாக பியோராக கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் மனிதனாலே எங்களுக்கு தர முடியாது. எங்களுடைய எக்ஸாமினர் யார், ஒரு மனிதன் எங்களை போல். அப்போ அவரால் லிமிட்டட் பவர்ஸ், கடவுள் மாதிரி பவர்ஸ் அவைக்கு இல்லை. என்ன தான் எக்ஸாமினராக இருந்தாலும் அவைகளுக்கு லிமிட்டட் பவர்ஸ் இருக்கும், அவைகள் ஹியூமன் பீயிங். அப்போ என்ன செய்ய வேண்டும், நாங்கள் அவர்கள் என்ன கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள்ன்றதை வச்சு கொண்டு மனதுக்குள்ளே பந்தியை வாசித்தாதான் எங்களுக்கு மிக கொஞ்ச நேரத்துக்குள்ளே குழப்பம் இல்லாமல் சரியாக கேட்ட கேள்விகளுக்கு பதில் எழுதிவிட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்கு நேரம் முடிகிறதுக்குள்ளே செல்வோம். ஏன், உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் இருந்து கொண்டு தான் இருக்குது, நடக்கிற விஷயங்கள் சம்பவங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது, ஆனால் எங்களுடைய கவனம் அங்கே ஒரு சின்ன இடத்திலே, சின்ன ஆழம் இல்லாத ஒரு விஷயத்தை நோக்கித்தான், ஒரு அளவுக்கு தான் எங்களோட கவனம் செல்லும். ஆகவே எங்களோட நாங்கள் முதலாம் வகுப்பு படிக்கிறோம்டா, இயவான் அல்ல கிரேட் 1, எங்களோட மூளைக்கு எங்களோட
அனுபவத்துக்கு எங்களோட திறமைக்கு ஏற்ற வகையில் தான் அங்கே கேள்விகள் கேட்டிருக்கும். அப்போ ஒரே பேராகிராஃபை முதலாம் வகுப்பு பிள்ளைக்கும் கொடுக்கலாம், கேள்விகளை மட்டும் அவர்களின் உங்களோட அளவுக்கு தந்தால் போதும். இப்போ இந்த அதே பேராகிராஃபை பத்தாம் வகுப்பு பிள்ளைகிட்டையும் கொடுக்கலாம், கிரேட் டென் பிள்ளைகிட்ட. ஆனால் அது தப்பில்லை, ஆனால் கேட்குற கேள்விகள் அங்கே பத்தாம் வகுப்பு பிள்ளை கேட்டதாக இருக்க வேண்டும். அப்போ இப்போ என்னது, எங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்கள் எக்ஸாமினர்ஸ்ன்றதில் தான் வித்தியாசம் வருதே ஒழிய அங்கே இருப்பது நடப்பதும் ஒன்று தான். அதே போலத்தான் நாங்கள் இசை கற்கும் போதும் என்னத்தை கண்டுபிடிக்க கேள்வி கேட்கப்படுகிறதுன்றதை மனசில் வச்சு கொண்டு தான் நடக்கிற விஷயத்தை நோக்க வேண்டும். அப்போ இப்போ என்ன கேள்வி, திரும்பவும் முதலாவது கேள்வியை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ என்ன, ரெண்டு ஸ்ருதி இடைவெளிகளை பாடப்போகிறேன். ரெண்டு ஸ்ருதி இடைவெளிகள்னா மொத்தமாக நான்கு ஸ்வரங்கள் அல்லது நான்கு ஒலிகள் உங்களுக்கு கேட்கும். காதால் கேட்டு உங்களால் இப்போ கண்டுபிடிக்க அநேகமாக முடியாது. நீங்கள் அந்த வாய்ஸ் டூல்ஸை பாவிச்சுத்தான் அந்த இடைவெளி எவ்வளவு பெரிசு சின்னதாக இருக்குது சோடி சோடியாக தான் பார்க்க போகிறோம். இப்போ நாளையும் ஒப்பிட்டு பார்க்க சொல்லவில்லை உங்கள்கிட்ட. முதல் ரெண்டையும் ஒன்றாகவும் அடுத்த ரெண்டையும் ஒன்றாகவும் இந்த ரெண்டு இடைவெளிகளையும் தான் பார்க்க சொல்லி, இந்த கிட்ட கொண்டு போனால் இங்கே இன்னொரு இடைவெளி வருது, அதை பற்றி உங்கள்கிட்ட கேட்க இல்லை. அதுங்க கேட்டால் இன்னும் அட்வான்ஸ்டான கேள்வியாக அது அடுத்தடுத்த கிரேட்ஸில் வரும். அப்போ முதலாவது கேள்வியை பாடப்போகிறன், கேள்விக்குரிய விடயத்தை பாடப்போகிறேன். ரெண்டு ஸ்ருதி இடைவெளிகளில் இது அதிகம், ரைட். மொத்தமாக நாலு ஸ்ருதிகள் பாடப்பட போகுது, நாலு சத்தம் உங்களுக்கு கேட்கும், ரைட். முதல் ரெண்டையும் கிளைய இடைவெளியை பார்ப்பீங்க, அடுத்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை பார்ப்பீங்க. எங்கே பார்ப்பீங்க, காதால் கேட்டு உங்களுக்கு இப்போ கண்டுபிடிக்கிறது கஷ்டம், கிராஃபில் பார்ப்பீங்க. இப்போ ஃபோனை ரெடியாக எடுத்து வச்சுருங்க, அந்த வாய்ஸ் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணின ஐபேடையோ ஃபோனையோ. அப்போ இந்த இதிலேயே நீங்கள் வீடியோவை ப்ளே பண்ணி கொண்டு இதிலேயே அந்த ஆப்பை போடலாது, ரெண்டு டிவைஸ் வேணும். அப்படின்னா கம்ப்யூட்டரில் அல்லது யூடியூப் தானே இது கொண்டு போய் உங்களோட டிவியில் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃபோன்லேயோ ஐபேட்லேயோ அந்த ஆப்பை போட்டுட்டு அளக்கலாம், ரைட். முதலாவது கேள்வி, எந்த இடைவெளி அதிகமானதா? எதுண்டு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ரெண்டாவது கேள்வி, எங்கள் திருப்பி ஒரு காப்பாடுங்கோ என்று கேட்க போகிறீங்களேண்டா, அதை திரும்ப ரிவைண்ட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணுங்கோ கேட்கும் திரும்ப. ரெண்டாவது கேள்வி, இதிலேயும் ரெண்டு சோடி ஸ்ருதிகள் பாடப்பட இருக்கின்றன. அதுக்குள்ளே ஸ்ருதி இடைவெளியிலே குறைந்தது எத்தனையாவது, முதலாவதா ரெண்டாவதா? ஸ்ருதி இடைவெளியில் குறைந்தது தான் ரெண்டாவது கேள்வி. இனி தான் பாடப்போகிறேன் செண்டாவது கேள்விக்குரிய விடயத்தை. ரெண்டாவது கேள்வி முடிஞ்சது. இப்போ ஏன் நாங்கள் மீட்டரில் பார்த்து பார்த்து இங்கே சொல்லணும், இது என்ன பெரிய வேலையா பார்க்க, அங்கே எது தெரியுது, எது கிராஃபில் பெருசுன்னு காட்டுது தானே, இங்கே சொல்கிறோம் தானே, இது என்னது வேலை, இதில் என்ன கட்டித்தனம் இருக்குது என்று கேட்டால், அங்கே மீட்டரை பார்த்து பதில் அவங்கள எழுத சொல்கிறது அந்த உண்மையிலே அதன் நோக்கம் வந்து அந்த மீட்டரை பார்க்க உங்களுக்கு தெரியுதா, அந்த சுவமான வேலையை உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்குறதுக்காக அல்ல. இது
ஐடி லெசனும் இல்லை. அப்போ ஏன் நாங்கள் இப்படி அதை பார்த்து பார்த்து சொல்ல சொல்லி கேட்குறோம் என்றால், திரும்ப திரும்ப இப்படி வேறு வேறு சுருதி இடைவெளிகளுக்குள்ளே இதுதான் குறைய, இதுதான் கூட, இதுதான் குறைய, இதுதான் கூடன்னு கூட காதில் விழுது. அதை நீங்கள் உள்வாங்கி அதே நேரம் அங்கேயும் அந்த கிராஃபிலையும் பார்த்து, ஓ இதுதான் கூடவாம், இதுதான் குறையவாம் என்று அந்த கிராஃப் சொல்லுது. அப்போ நீங்களே உங்களுக்கு படிப்பிச்சு கொள்கிறீங்கள என்னது குறைந்த சுருதி இடைவெளி என்றா என்ன, கூடின சுருதி இடைவெளி என்றா என்னன்றதை நீங்களே விளங்கி கொண்டு அந்த கிராஃபை பார்த்து உங்களுக்கு நீங்களே படிப்பிக்கிறீங்க. நீங்களே திரும்ப திரும்ப உங்களினுடைய ஆள் மனதுக்கு குறைந்த கூடிய சுருதிகளை இதுதான் குறைந்தது, இதுதான் கூடியதுன்ட்டு திரும்ப திரும்ப ஃபீட் பண்ணுறீங்க. அங்கே என்ன நடக்குது, உங்களோட ஆள் மனதிலே குறைந்த சுருதி என்றால் என்ன, கூடின சுருதி என்றால் என்ன என்ற கன்செப்ட் அங்கே பதிவாகி கொண்டிருக்குது. ஆள் மனது என்ன செய்யும், அது திரும்ப திரும்ப செய்யும் விடயங்களை பதிவு செய்து வைத்து கொள்ளும். திரும்பவும் இதே மாதிரியான கேள்விகள் கேட்குற போது, கேட்கப்படுகிற போது, அல்லது பாட்டில் இந்த விஷயங்கள் வருகின்ற போது, அந்த ஆழ்மனதிலே பதிந்து வைக்கப்பட்ட விடயங்கள் வெளியில் கேட்குற விஷயங்களை எங்களோட வெளி மனது கேட்கும். கான்சியஸ் மைண்ட், அப்போ சப்கான்சியஸ் மைண்ட் தன்னிட்ட இருக்கிற விடயங்களோடு கன்சியஸ் மைண்டால் நாங்கள் காதால் கேட்குற ஒலிகளை ஒப்பிட்டு பார்த்து இதில் இதுதான் கூட, இப்படி வந்தால் குறைய என்று அது உங்களுக்கு சொல்லிக்கொள்ளும். அப்போ இதுதான் கேள்வி, என்னது ஆழ்மனதுக்குள்ளே பதிய வைக்கிறது திரும்ப திரும்ப செய்வதன் மூலம் சரியான விடயங்களை பதிய வைக்கிறது. அதுக்கு பிறகு நாங்கள் வெளி மனதிலே கேட்குற விஷயங்கள், பார்க்குற விஷயங்களோடு ஆழ்மனதில் இருக்கும் விடயங்களை ஒப்பிட்டு பார்த்து முடிவுக்கு வருகின்றோம். அந்த முடிவுகள் எப்பொழுதும் சரியாகத்தான் இருக்கும் என்றில்லை. ஏன், ஒரே ஆசிரியர்தான் பலருக்கு படிப்பிச்சாலும் அங்கே ஒவ்வொருவரினுடைய கவனிப்பு, பார்க்கின்ற விதம், கவனிக்கின்ற விதம், கவனிக்கின்ற ஆழம், அவர்கள் அதை கவனித்து போட்டு சிந்திக்கிற விதம், இதெல்லாம் ஆளாளுக்கு வேறுபடுகின்றது. ஏன், ஒரே அப்பா அம்மாற்ற பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும், ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்திருந்தாலும், அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மாஸ்டர் படிப்பிச்சாலும் ஒவ்வொரு பிள்ளையும் படிக்கிற விதம் வித்தியாசப்படுது. ஏன், அவர்கள் பிறந்ததிலிருந்து இதுவரைக்கும் வாழ்ந்த சூழல் மட்டுமில்லை, வாழ்ந்த சூழல் ஒன்று தான், அப்பா அம்மாட்ட தான் வளர்ந்திருக்கிறான், அவர்கள் சிந்திக்கின்ற விதம், படித்ததை கேட்டதை பார்த்ததை வச்சுக்கொண்டு தங்களுக்குள்ளே சிந்திக்கின்ற விதம், இது கூட அவர்களை மாற்றுகின்றது, அவர்களை வித்தியாசம் வித்தியாசமாக வளர வைக்கின்றது. அப்போ அவர்கள் இந்த வெளியில் இருந்த சூழல் மட்டுமில்லை, அந்த சூழலை அவர்கள் எவ்வாறு எடுத்து கொண்டார்கள், அவர்கள் அதுக்கு என்ன ரியாக்ஷனை கொடுத்தார்கள் என்றதெல்லாம் அவர்களின் அனுபவத்தை தீர்மானிக்குது. அவர்கள் வாழ்க்கையில் அடைந்த இந்த அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரித்தான் ஒரே ஆசிரியர் ஒரே விடயத்தை படிப்பித்தாலும் ஒவ்வொருவரும் அதிலிருந்து வேறு வேறு பார்வையை அதை நோக்கி பார்ப்பார்கள். இதில் கவனமாக படிக்கிறது, கவனம் குறைவாங்க இங்கே பார்க்கறது, இதை சொல்லலை நான். ஒரு ஏனோதான ஒன்று கேட்காத மாதிரி கேட்டுட்டும் கேட்காத மாதிரி சரி என்னட்டு விட்டுட்டு போகிறோம், அதையும் சொல்லலை நான். ரொம்ப கவனமாக எல்லாரும் கவனித்து பார்த்தா கேட்டால் கூட அவர்கள் கிரகிக்கிற விதத்திலே வித்தியாசங்கள் வரும். கூட குறையன்றதை விட வேறு வேறு பரிமாணங்களை அது எடுக்கும். ஆனபடினால எங்களினுடைய ஆழ்மனதிலே நாங்கள் படித்ததை பதிய வச்சு திரும்ப ஒப்பிட்டு பார்த்து செய்கிற போது கூட பிழைகள் அங்கே வருமே. ஆசிரியர் சரியாக ஒரே மாதிரி எல்லாருக்கும் சொல்லி தந்திருந்தாலும் நாங்கள் அதை சிந்தித்து உள்ளுக்கு எடுத்துக்கொண்ட விதத்திலே அங்கே வித்தியாசங்கள் நிறைய இருக்கும். இப்போ மூன்றாவது கேள்வி, இதில் சுருதி இடைவெளியிலே பெரிசு எது, கூடியது எது என்றதான் கேள்வி. ஆ
மூன்றாவது கேள்வி நிறைவடைந்தது. இனி நான்காவது கேள்வி, இதில் ஸ்ருதி இடைவெளியிலே குறைந்தது எது? இனி தான் பாடப்போறேன். நான்காவது கேள்வி நிறைவு பெற்றது. மீண்டும் இப்ப ஐந்தாவது கேள்வியில், ஸ்ருதி இடைவெளியிலே அதிகமானது எது? ஐந்து கேள்விகளுக்கும் மீட்டரை பார்த்து மிகச் சரியான விடையை நீங்கள் தெரிவு செய்திருப்பீர்கள். அப்போ நாங்கள் ஃபைனல் எக்ஸாம் செய்கிற போது தான் பரீட்சை அங்கே முக்கியம் பெறுகின்றது. அதாவது எக்ஸாமுக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஆனால் பயிற்சிக்காக தரப்படுகின்ற கேள்விகளிலே அப்படி இருக்காது. என்னது, நீங்கள் எழுதுகிற விடை செகண்டரி, ரெண்டாவது முக்கியத்துவம் தான் அந்த விடைக்கு. முதல் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்படுகிறது? நான் முதல்லே விளங்கப்படுத்தின மாதிரி, நீங்கள் அந்த மீட்டரில் பார்த்து இங்கே எழுதுகிற போது நீங்கள் காதில் நீங்களாகவே தீர்மானித்து திரும்ப திரும்ப கேட்டு தீர்மானித்து கொள்கிறீர்கள். எது இதெண்டா குறைய, இந்த சுருதி இடைவெளின்னா கூட கூழப்ப, ஸ்ருதி இடைவெளிகளிலே குறைந்த ரெண்டு ஒலிகள் இவ்வாறு தான் ஒலிக்கும், ஸ்ருதி இடைவெளியிலே அதிகமான ரெண்டு ஒலிகள் இப்படித்தான் ஒலிக்கும் என்றதை திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு ஆள் மனதுக்கு நீங்கள் அனுப்பிக்கொண்டே இருப்பீர்கள். ஆள் மனதுக்குள்ள செலுத்துறதுக்கு இன்னொருவர் சொல்லித்தருகின்ற விடயம் எங்களோட ஆள் மனதுக்குள்ளே செல்றதுக்கு நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். திரும்ப திரும்ப பல்லாயிரம் தடவைகள் அதை நாங்கள் அவர்கிட்ட திரும்ப கேட்க வேண்டியிருக்கும். அதையே நாங்களே எங்களுக்குள்ள நினைச்சு நினைச்சு பார்த்து கொடுக்குற போது அது பல மடங்கு பவரை சக்தியை பெறுகின்றது. நாங்களாக நினைத்து நினைத்து பார்க்கும் விடயங்கள் மற்றவர்களால் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற, காண்பிக்கப்படுகின்ற, படிப்பிக்கப்படுகின்ற விடயங்களை விட அதிகமான பல, மிக மிக அதிகமான பலத்தை, சக்தியை கொண்டுள்ளன. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, வகுப்பில் போயிருந்து படிக்கிறத விட வீட்டில் அதை இருந்து மீட்டல் செய்து பார்ப்பது அத்தனை மடங்கு பலம் உள்ளது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போனீங்களான்றது கூட முக்கியமில்லை, அதை விட பல பல மடங்கு முக்கியமானது. ஸ்கூலில் படிப்பிச்சதை வீட்டை கொணந்து புத்தகத்தை வச்சு பார்த்து நான் படிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு படிக்க வேண்டும் என்று இல்லை, படுத்திருந்து கண்ணை மூடிக்கொண்டு நித்திரைக்கு போகிறதுக்கு, அதாவது நித்திரை வாரத்துக்கு கொஞ்சம் முதல் வரைக்கும், இன்றைக்கு பள்ளிக்கூடத்தில் மாஸ்டர் படிப்பிச்சதை உள்ளுக்கு ஓட விட்டு மனதுக்குள்ளே அதை யோசித்து சிந்தித்து பார்த்து ஏன் அப்படி சொன்னார், ஏன் அதில் ஒரு கேள்வி கேட்குற போது பக்கத்தில் இருந்தவர் சரியா சொன்னார், நான் ஏன் பிள்ளையா சொன்னேன், அப்படி ஒரே வகுப்பில் இருக்கிறோம் ஒரே மாஸ்டர்கிட்ட படிக்கிறோம் ஏன் அவருக்கு சரியாக சொல்ல முடிந்த போது எனக்கு பிள்ளையாக வாயில் வந்தது, அதற்காக எண்ணத்தை நான் அதிலே பிளவிட்டேன், ஏன் அவ்வாறு செய்தேன், ஒருவேளை எனக்கு விளங்கி இல்லையா, அல்லது கவனக்குறைவாக மாறி சொன்னேனா, கவனக்குறைவாக மாறி சொன்னால் ரைட், இனிமேல் நான் கவனக்குறைவாக இந்த விடத்தில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது என்று ஆள் மனதுக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டால் நாங்கள் கெட்டிக்காரராக வருவோம். ஒருவேளை எங்களுக்கு அது விளங்காட்டி எங்களுக்கெல்லாம் யோசிக்கணும், விளங்கவில்லை, யோசிச்சு யோசிச்சு பார்க்குறோம் விளங்கவில்லை, நாளைக்கு போனோன்னா முதல் வேலையா நாங்கள் மாஸ்டர்கிட்ட கேட்க வேணும், நேற்று படிப்பிச்சதில் இந்த விஷயம் யோசிச்சு யோசிச்சு பார்த்தன் விளங்கவில்லை, ஒரு கனவை சொல்லித்தாரீங்களோ, பெஸ்ட் ஸ்டூடெண்ட் என்று மாஸ்டர் உண்மையாகவே உங்களை நினைப்பார்.
அப்போ எல்லாத்தையும் போய் நேற்று படிப்பிச்சு ஒன்றுமே விளங்கல அப்படின்னு சொன்னால் பெஸ்டுடன்னு நினைக்க மாட்டாரேன். உங்களுக்குள்ளுக்கு நாங்கள் எங்களுக்குள்ளுக்கு நினைச்சு சிந்திச்சு முயற்சி செய்து பார்த்து முடியாததைத்தான் மற்றவரிடம் உதவியாக கேட்க வேண்டும். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சும் எங்களால் மற்றவர்களை விட அதிகமாக 8 மணிக்கு மணித்தியாலத்துக்கு பதிலாக 10 மணித்தியாலம் வேலை செய்தும் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை எங்களோட குடும்பத்தை வாழ வைப்பதற்கு தேவையான பணம் கிடைக்கவில்லை என்றால் தான் நாங்கள் மற்றவர்கள்ட்ட ஒரு கொஞ்சம் உதவி செய்யுங்கள், எங்களோட குடும்பம் பட்டினியால் வாடுகிறது என்று கேட்க வேண்டும். அப்போ படிக்கேக்கிலேயே இந்த பழக்கத்தை நாங்கள் பழகணும்டா என்ன செய்ய வேணும். அதுக்காண்டி நாங்கள் உண்மையாகவே சாப்பிட சாப்பாடு இல்லாட்டி பட்டினி வச்சு எங்களோட குடும்பத்தை கொல்லவும் கூடாது. அப்படியான ஒரு நிலைமை வரும்போது கவர்மெண்ட்டிட்ட கேட்கணும், அல்லது தெரிந்தவர்கள் உதவி செய்ய விரும்புபவர்களிடம் நாங்கள் செய்வார்கள் என்று நினைப்பவர்களிடம் கேட்க வேண்டும். அதே போலத்தான் கற்கும் போதே அதே பழக்கத்தை நாங்கள் பழகி கொள்ள வேண்டும், எங்களுக்கு பழகி கொள்ள வேண்டும். இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்று ஏன் சொன்னார்கள், நாங்கள் இளமையில் இப்படியான பழக்க வழக்கங்களை ஆள் மனதுக்கு செலுத்தி விட்டால்தான் ஆழ்மனதுக்கு இது கல்வியா வாழ்க்கையா என்ற வித்தியாசமெல்லாம் தெரியாது. நாங்கள் படிக்கிற போது இப்படி பழக்கங்களை எங்களுக்கு ஆழ்மனதுக்கு எங்களுடைய ஆழ்மனதுக்கு பழக்கப்படுத்தி கொண்டால் நாங்கள் வளர்ந்து உழைக்கிற போதும் உழைச்சி முடிச்சுட்டு பென்ஷன் எடுத்துட்டு ஒரு இடத்துல ஓய்வாக இருக்கிற போதும் கூட அந்த விடயங்களை எங்களோட ஆழ்மனது செயற்படுத்தி கொண்டே இருக்கும். எங்களை எங்களுடைய ஆழ்மனது பின்னாளில் வழி நடத்தும். இளமையில் நாங்கள் எங்களுடைய ஆழ்மனதை சரியாக வழிநடத்துவோமானால். அப்ப இவ்வாறு இந்த கேள்விகளுக்கு நாங்கள் விடை அளித்து விட்டோம் என்ற அவசரத்திலே நாங்கள் செய்து பயனில்லை. அதை திரும்ப திரும்ப கேட்டு இது உண்மையாகவே இது குறையவாம் இது கூடவாம் என எனக்கு அப்படி தெரியுதில்லை. எனக்கு முதலாவது குறைய மாறி ரெண்டாவது கூட என்று இந்த மீட்டர் காட்டுது, ஆனால் எனக்கு முதலாவது கூட மாதிரியும் ரெண்டாவது குறைய மாதிரியும் கிடக்கு. ஏன் அப்படி இருக்குது? இன்னொருக்கா கேட்டு பார்ப்போம், இன்னொருக்கா கேட்டு பார்ப்போம், இன்னொருக்கா கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி திரும்ப திரும்ப கேட்டு பார்த்து எங்களோட மூளையை எதை ஆழ்மனதே அல்ல, ஆழ்மனதுக்குள்ள எந்த பதிவும் இது வரைக்கும் வேற இல்லை. அப்போ நாங்கள் புதுசாக இந்த விஷயத்தை படித்து கொண்டிருக்கிறோம். அப்போ வெளி மனது அதாவது கன்ஷியஸ் மைண்டை தான் நாங்கள் கேட்க வேணும். வெளி மூளையை தான் திரும்ப திரும்ப போட்டு வெளி மூளை என்ன செய்யும், காதால் கேட்டு பார்க்கும், கண்ணால் பார்க்கும், ரெண்டையும் ஆராய்ஞ்சு ஒப்பிட்டு ஆராய்ஞ்சு ஒரு முடிவுக்கு வர முயற்சி செய்யும். அப்போ அது ஓ 5 தரம் இல்லை 10 தரம் கேட்ட பிறகுதான் சரி அந்த மீட்டர் காட்டுறதின்படி தான் இருக்குது என்றதை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக எனக்கு உள்ளது, எனக்கு விளங்கிட்டது என்றால் அதுதான் எனக்கு விளங்கிட்டு இருந்தா அதுதான். மற்றபடி இனிமேல் குழப்பிட செய்யக்கூடாது. ஓம் விளங்கிட்டது. 1 மணித்தியாலம் மாஸ்டர் அந்த வகுப்பு சத்தம் போடாமல் இதை இருந்து கேட்க வேணும். ஓம் விளங்கிட்டது. இதுக்கு பேர் விளங்கிட்டது இல்லை. இது வேற வழி இல்லாமல் வெருட்டினம் அம்மா அப்பான்றதுக்காக நடிக்கிறது விளங்கின மாதிரி. இதை படிப்பிலே செய்தோமானால் நாங்கள் இந்த 1 மணித்தியாலம் இருந்து படித்ததுலேயோ அதுக்கு அம்மா அப்பா காசு கொடுத்ததுலேயோ 1% கூட பயன் கிடைக்காது. அதுலேயும் பார்க்க உங்களோட பேங்கில் அதை போட்டு வச்சாலாவது நீங்கள் பிற்காலத்தில் ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம். படிப்பு காணாடி கூட ஒரு பிஸ்னஸை தொடங்கி அதில் நீங்கள் முன்னேற பார்க்கலாம். அப்போ அல்லது படிப்பை மூலதனமாக நீங்கள் வைத்து உங்களோட வாழ்க்கையை கொண்டு செலுத்த வேண்டுமெனில் வாழ்க்கையில் உயர வேண்டுமெனில் படிக்கின்ற நேரங்களை மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் படிப்பிக்கின்ற நேரங்களை நீங்கள் உங்களுக்கு உபயோகமுள்ள வழியில் பொன்னாக பயன்படுத்த வேண்டும். அப்போ டீச்சர் சொன்ன எல்லாத்தையும் பாடமாக்க வேண்டும் அல்ல. அம்மா அப்பா இதில் வந்து இருந்து குளத்தையும் அப்படியே வச்ச கண் வாங்காமல் கண்ணை திறந்து காதை விரித்து கேட்டுக்கொண்டு இருக்கணும்ன்றது அல்ல. அதை திரும்ப கேட்கும்போது சிந்திக்க வேண்டும். திரும்ப கேட்க இப்போ ஸ்கூலில் படிக்கிறத நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்கள் தான்,
வீட்டை வந்திருக்கும் போது அதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நடந்தது கண்ணுக்குள்ளே ஓட வேணும், காதுக்குள்ளே ஒலிக்க வேண்டும் ஆசிரியரின்ற குரல். அப்படியெல்லாம் செய்து நாங்கள் திரும்ப திரும்ப எங்களுக்குள்ளேயே நினைச்சு பார்த்து எங்கள்கிட்ட இருந்து நாங்கள் படித்து கொள்ள வேண்டும். எங்களோட வெளி மூளையில் இருந்து கான்சியஸ் மைண்டில் இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு படிப்பிச்சு கொண்டே இருக்க வேணும். இப்படி படிப்பிச்சு கொண்டு இருக்க இருக்க அப்போ முந்தியும் இந்த இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். ஞானிகள் என்று இருப்பவர்கள் படிக்காமலே பள்ளிக்கூடம் போகவே இல்லை, புத்தர் பெருமான் இப்படி இவர்களெல்லாம் அவ்வளவு பெரிய அறிவாளிகளாக விஞ்ஞானிகளுக்கு கூட அறிவுரை சொல்லும் வகையில், அரசர்களுக்கே அறிவுரை சொல்லும் வகையில், ஒரு அரசர் அந்த காலத்தில் ஒரு இந்த காலத்தில் என்ன பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் என்றால் ஆலோசனை கேட்கறதுக்கு விஞ்ஞானிகிட்ட போகிறதில்லை, விஞ்ஞானிகிட்ட தான் போவார்கள். அதாவது மந்திரி என்று இருப்பவர் விஞ்ஞானி அல்ல, மெய்ஞானி தத்துவ மேதையாக இருப்பார். அப்போ அவர்கள் எங்கே கற்றுக்கொண்டார்கள்? யார் அந்த மெய்ஞானிகள் என்று இருப்பவர்கள், முனிவர்கள் என்று இருப்பவர்கள்? நாங்களெல்லாம் கான்சியஸ் மைண்டில் இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்குறோம் கல்வியை, அவர்கள் சூப்பர்கான்சியஸ் மைண்டில் இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு கல்வியை கொடுப்பார்கள். பல வேளைகளிலே சப்கான்சியஸ் மைண்டுக்கு கொடுக்காமலே நேரடியாக சூப்பர்கான்சியஸ் மைண்டில் இருந்து சூப்பர்கான்சியஸ் மைண்ட் மூலம் பிரபஞ்சத்தில் இருக்கிற அறிவை ஆண்டெனா போட்டு இழுக்கிற மாதிரி இழுத்து ரேடியோ ரிசீவ், உங்களோட ஃபோன் ரிசீவ் பண்ணுற மாதிரி, சிக்னலை ரிசீவ் பண்ணுற மாதிரி சூப்பர்கான்சியஸ் மைண்ட் என்ற சிம் கார்டு மூலம் இழுத்து அதை நேரடியாக சப்கான்சியஸையும் தாண்டி கான்சியஸ் மைண்டுக்கு அனுப்பி அப்போ என்ன செய்யணுமோ அதை செய்து கொள்வார்கள், அப்போ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிக்கொள்வார்கள். அப்போ அந்த இந்த காலத்திலும் சுவாமி என்று நாங்கள் போய் கும்பிட்டு இந்த வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, அடுத்ததாக என்ன நடக்க போகுது, பல வேளைகளிலே சரியாக சொல்வார்கள். ஏன், சூப்பர்கான்சியஸ் மைண்ட்லேருந்து எடுத்ததை நேரடியாக அந்த காலத்தில் அந்த நேரத்தில் அவர்கள் தியான நிலையில் இருந்து கொண்டே கான்சியஸ் மைண்டுக்கு பாஸ் பண்ணி தாங்கள் கண்டுபிடித்ததை சொல்லுவார்கள் எங்களை பற்றி, எங்களுக்கே எதிர்காலத்தை பற்றி எங்களை. ஆனால் அவர்களும் மனிதர்கள் தானே, நாங்கள் அடிக்கடி போய் கேட்டுக்கொண்டிருக்கிற போது அவர்களும் தங்களோட சப்கான்சியஸ் மைண்டை பயன்படுத்த தொடங்குவார்கள். ஏன், முதல் தரம் நாங்கள் ஒரு சுவாமிகிட்ட போகிறக்குள்ள இந்த படிப்பு மாதிரி தான் பார்த்தீங்களா, எங்களை பற்றிய எந்த பதிவும் அவரினுடைய சப்கான்சியஸ் மைண்டில் இருக்காது, எங்களை பற்றிய எந்த பதிவும் அவர்கிட்ட கான்சியஸ் மைண்ட்லையும் இருக்காது. இவர் நல்லவருண்டோ, இவர் படித்தவருண்டோ, இவர் ஏழையுண்டோ, இவர் பணக்காரன், எந்த பதிவும் இருக்காது. இவர் வஞ்சகம் செய்வார், என்னட்டையே கேட்டுட்டு எனக்கே எதிராக செயற்படுவார், இப்படி எந்த சலனமும் இல்லாத போது அவர்கிட்ட சூப்பர்கான்சியஸ் மைண்ட் கடவுள் அதில் இருந்து எடுத்து கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டுருவார். அது எந்த பதிவும் அற்றது கான்சியஸ் மைண்ட், அப்படியே நேரடியாக வாய்க்களால் அவர் நினைச்சதை வெளியில் விட்டுடும். நாங்கள் கேட்போம், அவரே ஞாபகம் வச்சுருக்க மாட்டார் சொன்னதை. திரும்ப திரும்ப ஒரே சுவாமிகிட்ட நாங்கள் போய் நாங்கள் சாப்பிட்டா செமிக்குமா, எங்களுக்கு சாப்பிட்டா இப்போ வயிற்று குத்து வருமா, இப்படி ஒவ்வொரு தேவையற்ற விடயங்களையும் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே என்ன நடக்குது, அவற்ற ஆழ்மனதுக்குள்ளே, அதாவது சப்கான்சியஸ் மைண்டுக்கு நடுமனது நடுவுக்களை இருக்கிறதுக்குள்ளே எங்களை பற்றிய பதிவுகள் அவர் மனிதன் என்கின்ற முறையிலே அவருக்கு போகுது உள்ளுக்கு. அப்போ எங்களை பற்றிய பதிவுகளை அவற்ற சப்கான்சியஸ் மைண்ட் எடுத்துக்கொண்ட பிறகு இவர் இப்படித்தான் என்ற ஒரு எண்ணத்தை அவர் தன் சப்கான்சியஸ் மைண்டில் சாதாரண மனிதர்களை போல எங்களை போலே அவரும் வச்சு கொள்ளுவார். ஏனென்றால் அவர் என்னதான் சுவாமியாக இருந்தாலும் மனித பிறவி தானே, அந்த பிறவிக்குரிய விஷயங்கள் அவருக்கு தொழிற்பட தொடங்கும். அப்படி இல்லாட்டி அவர் மனிதனே இல்லை. அப்போ அவர் அப்பப்போ மனிதனாகவும் நடந்து கொள்ளுவார், சுவாமியாகவும் நடந்து கொள்வார். அப்போ நாங்கள் அடிக்கடி போகும்போது அவர் மனிதனாக நடந்து கொண்டு அதையெல்லாம் சப்கான்சியஸில் வச்சுட்டு அதையும் சேர்த்து சொல்லுவார், ஓ இவருக்கு கொஞ்சம் கொழுப்பு கூட. அப்போ அப்படின்ட்டு அவர்கிட்ட சப்கான்சியஸுக்கு, அப்போ இந்த எங்களை அடுத்த முறை காண்ற போது இவர் போன முறை வந்து இப்படி செய்துட்டு போனவர், இவருக்கு கொழுப்பு கொஞ்சம் கூட ண்டு அதையும் சேர்த்து எங்களை ஒரு கோபமாக வச்சு கொண்டு அதையும் சேர்த்து அவர்கிட்ட கான்சியஸ் மைண்டுக்களால் இப்போ ரெண்டு பேரும்
சூப்பர் கான்சியஸில் இருந்து வாரதும் வரும், சப்கான்சியஸ்லேருந்து வாரதும் வரும், மாறி மாறி ரெண்டும் வரும். அப்போ அதுக்கு பிறகு சப்கான்சியஸ் வேலை செய்ய தொடங்கிட்டு தண்டால், தொடர்பு பட தொடங்கிட்டு தண்டாக கான்சியஸோட சூப்பர் கான்சியஸ் வேலை செய்யாத நிறுத்தி கொள்ளும் அவருக்கு. ஆனால் புதுசாக இன்னொரு ஆளை காண்ற போது சூப்பர் கான்சியஸ் வேலை செய்யும் அவருக்கு. ஏற்கனவே பழகின ஒரு ஆளை காண்ற போது முதல் எங்களோட கான்சியஸ் சப்கான்சியஸுக்குள்ள தான் போய் தேடும், ஏதன் பதிவுகள் இருக்கா, ஏதன் இருந்தால் அங்கேருந்தே அதை எடுத்து இங்கே தந்துட்டு விட்டுடும். கான்சியஸுக்குள்ள வாயால் வந்துடும் விட்டுடும். இங்கே ஒன்றும் இல்லையண்டா தான் அது சூப்பர் கான்சியஸுக்குள்ள போய் தேடும். இதுதான் விஷயம். அப்போ கல்வியிலையும் நாங்கள் படிக்கிற போது நாங்கள் சப்கான்சியஸிலே நல்ல விடயங்களை பதிய வைத்து கொள்ளணும், அல்லது பதிய வைக்கவே கூடாது. அதுதான் ஆரம்ப கல்வியை தவறான ஒரு ஆசிரியரிடம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது. இதுக்காகத்தான் என்னது சப்கான்சியஸுக்குள்ள கல்வியை செலுத்துறதை விடவும் மோசமானது, துன்பம் கூடாத விஷயம் தவறான கல்வியை உள்ளே விதைப்பது. அதப்புறம் அழிக்க இயலாது. அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதாவது அழிக்கிறதுனா எது கஷ்டம், அழிக்க இயலாது, அதை ஆல்ட்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆல்ட்டர் பண்ணுறேன்டா என்ன, ஏற்கனவே உள்ளுக்கு போன லேயர் அப்படியே இருக்கும் அந்த பதிவு, அதுக்கு பிறகு அடுத்த லேயரை கொண்டு மேலே வச்சு மறைச்சி பூசி மெழுகி ஒட்டி இந்த லேயரை மட்டும் வெளியில் நாங்கள் காட்ட முயற்சி செய்வோம். அதுக்குள்ளால் கொஞ்சமாக உள்ளேயர் அப்பப்போ நீட்டி வெளியில் வந்து தெரிஞ்சு கொள்ளும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் மனித மூளை. ஒருக்கா நாங்கள் பிள்ளையாக படிச்சிட்டோம்னா படித்தது படித்தது தான். அதுக்கு பிறகு சரியான மாஸ்டர்கிட்ட நாங்கள் ரொம்ப காலத்துக்கு பிறகு போகலாம் என்றால் பயனில்லை. என்ன நடக்கும், பிள்ளையான இடங்களில் சுரஸ்தானங்கள் பதிஞ்சிட்டுது எங்களுக்கு, எங்களோட சப்கான்சியஸுக்குள்ளே என்றால் சப்கான்சியஸுக்குள்ள பிள்ளையாக பதிந்த சுரங்கள் வேறு வேறு ஃப்ரீக்குவென்சியில், பிள்ளையான ஃப்ரீக்குவென்சியில் நாங்கள் அதுக்கு பிறகு ஹையர் கிரேட்ஸுக்கு நல்ல மாஸ்டர்கிட்ட போவோம்னு போனாலும் எவ்வளவு தான் அவர் திருத்தி திருத்தி விட்டாலும் அதை என்ன செய்யும், ஒரு சாக்லேட்டின் சாக்லேட் கோட்டிங்கை ஒரு கைப்பான குளிசையை சுற்றி இப்படி இதண்டு விட்டாமல் உள்ளுக்கு வச்சு. அப்போ நாங்கள் அவசர அவசரமாக அதை போட்டு தண்ணி ஊற்றி விழுங்கி முடிச்சிட்டோம்னா அந்த இனிப்பு கரைய முதல் குளிசை உள்ளுக்கு போய் சேர்ந்துடும். டேப்லெட் கொஞ்சம் வாய்க்குள்ள வச்சு மினக்கட்டோம் என்றால் அந்த சாக்லேட் கோட்டிங் கரைஞ்சி வெளுகெரியில் அந்த கைப்பு எங்களுக்கு உள்ளுக்கு வர துப்பி போடுவோம் வெளியில். இதே மாதிரியானது தான் நாங்கள் பிள்ளையாக ஒன்றை படித்து எங்களோட சப்கான்சியஸுக்குள்ள பதிய வச்சு போட்டு சூப்பர் கான்சியஸில் இருக்கக்கூடிய சூப்பர் கான்சியஸால் பிரபஞ்சத்தில் இருந்து எடுக்கக்கூடிய விடயத்தை நாங்கள் தான் எங்களோட முறையை தெரிவு செய்து கொள்கிறோம். கல்வி முறையை முனிவர் தந்த கல்வி முறையை சூப்பர் கான்சியஸில் இருந்து தான் படிக்க போகிறேன் என்று அவர் தெரிவு செய்து கொள்வார். தத்துவ ஞானிகள் அப்படி தெரிவு செய்து கொள்வார்கள். விஞ்ஞானிகள் அவர்களும் ஆரம்பத்திலே தாங்கள் சப்கான்சியஸில் இருந்து தொடங்கினாலும் தங்களினுடைய இறுதி காலத்திலே உயர்ந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிற நேரத்திலே சூப்பர் கான்சியஸில் இருந்து தான் கான்சியஸுக்கு கொண்டு வந்து மிக பெரும் பாரிய கண்டுபிடிப்புகளை, அதிசயிக்கத்தக்க கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறார்கள். எப்படி, கடவுள் இயற்கையில் படைத்து விட்ட விஷயங்களை கோப்பி பண்ணித்தான் புதிய விடயங்கள் என்று மிக நாங்கள் பிரமிக்கக்கூடிய விடயங்களை கண்டுபிடித்து காட்டுகிறார்கள். அவை கடவுளின் படைப்புகளிலே ஒளிந்து கொண்டு எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறந்து இந்த விஞ்ஞானிகள் புதிதாக உண்மையிலேயே இதை உருவாக்கிவிட்டார்கள் என்று அவர்களை கும்பிடுகிறோம். அவர்கள் கண்டுபிடித்தது சூப்பர் கான்சியஸோட தொடர்பு கொண்டு கடவுளினுடைய ரகசியங்களை எங்களுக்கு தெரியாமல் கடவுள் பொதிந்து இந்த வான மண்டலத்திலே பொதிந்து வைத்திருக்கிற ரகசியங்களை இழுத்தெடுத்து அதிலே ஒரு சிறு துளியை இழுத்தெடுத்து அதை எங்களுக்கு புரியும் வகையிலே பெரிய ஒரு மெஷினாக மாற்றி எங்களுக்கு செய்து தருகின்றார்கள். ஆகவே நாங்கள் தான் எங்களினுடைய கல்வி முறையை, நாங்கள் தத்துவ ஞானியாக போகிறதில்லை, மெஞ்ஞானியாக போகிறதில்லை, ஸ்கூலுக்கு போய் படித்து நாங்கள் மனிதர்களுக்கு கீழே வேலை செய்து அவர்கள் தார சம்பளத்தை வாங்கப் போகிறோம், அல்லது
மனிதர்களிடையே வியாபாரம் செய்து பிஸ்னஸ் நடத்தி அவர்கள் தார காசை வந்து கஸ்டமர்ஸ் தார காசை நாங்கள் ஒரு கம்பெனி நடத்தி வாங்க எடுக்க போகிறோம் எடுத்து அந்த அதாவது உழைக்க போகிறோம் என்று நாங்கள் தான் முடிவு செய்து கொண்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் மற்ற வீட்டை கேட்டு படிக்கிறோம் புத்தகம் படிக்கிறோம் வீடியோவில் பார்த்து படிக்கிறோம். ஆகவே நாங்கள் தெரிவு செய்து கொண்ட இந்த முறையிலே தான் நாங்கள் இனிமேல் வாழ முடியும். அப்போ சூப்பர் கான்ஷியஸ்லேருந்து படிக்கிறோம்னு நாங்கள் இருந்திருக்கலாம் இருந்திருக்கவில்லை. அப்போ இந்த முனிவர்கள் அல்லது தத்துவஞானிகள் சயின்டிஸ்ட்ஸ் எல்லாரும் இந்த பல்கலைக்கழகத்திலே படித்தார்கள் என்று கேட்டால் இந்த அண்டவெளி என்கின்ற இறைவனின் பல்கலைக்கழகத்திலே கற்றார்கள். ஆனபடியாக தான் அவர்கள் கண்டுபிடித்த தியரியை வச்சு கொண்டு தான் நாங்கள் இன்றைக்கு யூனிவர்சிட்டியில் படிப்பிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களை விட உயர்ந்தவர்கள் யார்? பள்ளிக்கூடமே போகாமல் அண்டவெளியிலே இறைவனை குருவாக கொண்டு கல்வி கற்ற அந்த மேதைகள், அவர்கள்தான் மேதைகள். நாங்கள் மனிதர்கள்ட்ட படித்தவர்கள் மேதைகளாக ஒருபோதும் ஆவதில்லை. அப்போ மேதைகள் என்று இன்றைக்கும் சில பேர் உருவாகிறார்களே, அவர்கள் எப்படி? முதலிலே ஆரம்பித்து இன்னொரு ஆசிரியரிடம் பல்கலைக்கழகத்திடம் எல்லா பட்டங்களும் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு தானே ஒரு முனிவர் மாதிரி தனித்திருந்து தியானத்தில் இந்த பிரபஞ்ச அறிவை சூப்பர் கான்ஷியஸ் மூலம் ஈர்த்து அந்த உண்மையை அறிந்த பின்னர் மனிதர்களிடமிருந்து அறிந்த பலவும் பொய் என்பதை அவர்கள் தங்களுக்குள்ளேயே உணர்ந்து கொண்டு அதன்படி செயற்பட தொடங்கும் போது அவர்கள் மேதைகளாகின்றார்கள். அந்த மேதாவித்தனம் அவர்களை சுற்றி வாழும் பலருக்கு அவர்களை பைத்தியக்காரர்களாக காட்டும். சயின்டிஸ்டும் அந்த காலத்தில் அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள். பைத்தியம் என்று சுற்றி வர இருந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கூட இருந்த குடும்பத்தினரே இவருக்கு நிறைய முத்தி போச்சு, இவரோட செய்விக்க இயலாது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்களும் எந்த பாதையிலே செல்லப்போகிறோம் என்கின்ற சரியான பாதை எங்களுடைய வாழ்க்கைக்காக தெரிவு செய்து அந்த வகையில் எங்களினுடைய கல்வி முன்னேற்றத்தை கொண்டு நடத்துவோம் என்று கூறிக்கொண்டு அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வணக்கங்கள் கூறி விடை பெறும் நான் உங்கள் டாக்டர் தர்ஷனன்.